என்னால நடக்க முடியலங்க. கொஞ்ச நேரம் நடந்து வா. ஒரு தடவை நடக்கலாம் முத்து வா. போதுங்க. போதுமா? சரி வா. தாயே, இந்த நேரம் நடக்கிறத கஷ்டமா நினைக்காத. ஏன்னா பிரசவ நேரத்தில் கஷ்டம் இல்லாம இருக்குமா சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம வயிற்றுல இருக்க குழந்தைக்கு அந்த காலத்தில் வீரமான கதையெல்லாம் சொல்லுவாங்களாம். இப்போ தான் நமக்கு வீரத்துக்கு பஞ்சம் இல்லையே. நம்ம பரம்பரையே வீர பரம்பரை தானே. அதுவும் இல்லாமல் தாயி, குழந்தைக்கு நல்ல நல்ல பாட்டு கேட்டால் ரொம்ப நல்லது. ஞானமுள்ள குழந்தையாக பிறக்கும். பாண்டினா, நீங்கள் தான் நல்லா பாட்டு பாடுவீங்களே, நீங்களாக பார்த்து குழந்தைக்கு பிடிச்ச பாட்டை பாடுங்க. பாட்டா? என்ன பாட்டு பாடுறது? ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. அப்படின்னா தம்பி, தில்லானா மோகனம் பாடுற படம், அதுல அடாடாடாடாடா சிவாஜியோட நடிப்பு அவர் நடிப்பு பெருசுன்னு சொல்றதா, இல்ல நாட்டிய பேரொளி பத்மினியம்மா நடனம் நல்லா இருக்குன்னு சொல்றதா? அவ்வளவு நல்லா இருக்கும் படம். அதுல ஒரு இடத்துல சிவாஜி அப்படியே நாதசுரத்தை எடுத்து வாசிப்பாரு பாரு, பத்மினியம்மா அப்படி கண்ணை சிமிட்டி நலத்தை விசாரிக்கும். நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா? இங்க பாரு, அப்படியே சுட்டுமா. நான் பாடுறதுக்கு பக்கவாத்திய மரம் வாசிக்கிறேன். நீ சுட்டுமுடியா? நீ தம்பி, பிரசவ காலம்னா அப்படி தாப்பா இருக்கும். என் தலைப்பிள்ளை கூட என் பொஞ்சாதி மரண வேதனைப்பட்டு தாப்பா பிள்ளைய பெத்தா. ஒண்ணும் ஆகாதுப்பா, ஒண்ணும் ஆகாது. அம்மா! 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 அ
எடுத்து மேல ஏமா பிள்ளைய கத்த விடுங்க, கத்த விடாம பாருங்கம்மா பிரசவத்தை. காலையில ஏச்சாலும் காத்தில படுத்தாலும் ஒன்னையதான் குமுற பண்ணாரு அம்மா, உனக்கு தான் பூசை பண்றேன். தலைவாக வந்துருச்சு, நல்ல முக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துடும். என் முத்துக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது, அது என் சாமி. உன்ன குமர்ற மாதிரிதான் அவளையும் நான் குமுறேன். பொண்ணாட்டி மகாலட்சுமி முத்துக்கு ஒண்ணும் ஆகல வீரப்பா, தாயும் பிள்ளையும் சோகமா தான் இருக்காங்க. சரி சரி, முத்துக்கு ஒண்ணும் ஆகல. இப்ப முத்த பாரு, பார் பார். வீட்டும் காட்டுக்கோ, ரெண்டாவது மகாலட்சுமி வந்திருக்கு. என்ன தருவோம், எல்லாருக்கும் புழுத்துறை எடுத்துருவாங்கப்பா. அண்ணா தம்பி போய் இனிப்பு வாங்கிட்டு வந்துடா, உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் பொண்ணா, அண்ணா அதை கேட்டுதாடா? கேட்டுதுண்ணா.
சீக்கிரம் வாங்க. முடியலையா? ஜோ போய மட்டன் திங்கிறதுக்கு மட்டும் போட்டி போட்டு வரீங்கல்ல, டியூட்டி பாக்குறதுன்னா டயர்டா இருக்கா? உங்களையெல்லாம் வச்சு நான் எப்படியா வீரப்பணம் பிடிக்கிறது? ஒரு முழு ஆடை வயிற்றுக்குள்ள படுத்து கிடக்க மாதிரி இருக்கு. சாப்பிடுறது நீங்க, பட்டப்பேர் எனக்கா? சார் நம்ம என்ன செஞ்சாலும் அந்த பேர்லாம் திருவாசத்துக்கு தான் சார் போகுது. அவர் பேர் வாங்குறதுக்கு நம்ம எதுக்கு சார் உயிரை கொடுத்து கஷ்டப்படணும்? அந்த ஆளு அடுத்தவனுக்கு நல்ல பேர் வர்றதுக்கு கூடவே மாட்டாயா? கூடவே இருந்து நம்மளெல்லாம் பள்ளத்துல தள்ளி விட்டுருவான். அவன் பேச்சை கேட்டா நம்ம என்னைக்குமே வீரப்பனை பிடிக்க முடியாது. நம்ம டீம் ஜெயிக்கணும். வீரப்பனோட ஆள் பலத்தை எப்படி குறைச்சனோ அதே மாதிரி வீரப்பனையும் நான் தான் பிடிப்பேன். வீரப்பனை பிடிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதை நான் ஒரு சபதமா எடுத்திருக்கிறேன். ஓகே சார். பி அலர்ட், யாரும் டயர்ட் ஆகக்கூடாது. சரிங்க சார், வாங்க போலாம். அப்புறமா கடைசியில் தான் எங்கள் அப்பாவும் கடைசி தம்பியும் தான் அப்புறமா கடைசியில் தான் எங்கள் அப்பாவும் கடைசி தம்பியும் தான் இதாகவும் தமிழ்நாட்டில் சுட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்திங்க. இப்போ எங்களுக்கு எங்கள் புருஷப்பார பார்க்கணுங்க. எங்கள் அப்பனா எனக்கு உயிருங்க. எங்கள் அப்பனை எனக்கு கண்ணில் இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் அப்பனா எனக்கு உயிரே. எங்கள் பிள்ளைங்களாம் யாரும் மாமா யாரும் அப்பா யாருன்னு அடையாளம் தெரியாது நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வீடு வாசல் ஏத முடியலைங்க. திருப்பூரை கட்டி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டடத்து வேலைக்கு போயிட்டோம் நாங்கள். இல்லை மட்டும் என் பேர் பெருமாய், உங்கள் வீட்டுக்காரன் பேர் ராமு, என் பெரிய பையன் பேர் செல்வராஜ். என் செல்வராஜ்
ஒரு மூச்சு போட்டுக்கொண்டு பண்ண ஆச்சத்தை நிமிஷம் பண்ணி வந்தோம்ல நான் வேலையை வந்து பிழைக்கிறது என்னால அப்பனும்ல அண்ணனும்ல யாரும் இல்லை நாம நல்லா தொலைக்கலாம் காலத்து கழிச்சு நான் இருக்கிற முன்னாடி இல்லைங்க என்ன வாழ்ங்கிற ஆசையே எனக்கு இல்லை வாழ்றதுங்களே பேசாத நான் ஒன்னும் வாழ்ந்த என்னது நான் வாங்கிட்டு இந்த மக்கள்லாம் விட்டுருந்தேன் எங்க போட்டுருந்தேன் மணிக்கிறதுக்கு தேவையில்ல அண்ணன் முடிஞ்சு தங்கி விடுனா சொந்த பந்தம்னு எங்களுக்கு இல்லாரு அது போதும் என்ன மட்டும் நம்மளுக்கு ஆளுங்களுக்கு வயலுக்கு போனா கொண்ட மாறி நம்ம பையன்தான் கேட்டுட்டு என் பக்கம் மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்க எனக்கு போதுமே எனக்கு என்ன எது வேண்டாம் பிள்ளைங்களை சுட்டீங்க பறிச்சு பறிச்சுட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்களோ அவங்களை பிடிச்சது நீங்க என்ன நீ வேணும் கொடுத்தாலும் சரி எனக்கு என்ன வேணும் எங்க மக்க மேல போறதுக்கு முன்னாரா என் பேர் சவிந்தலாங்க எனக்கு எங்க அப்பாவே அடையாளம் தெரியாது நான் கன்னடம் படிச்சிருக்கேன் எனக்கு தமிழ் தெரியாதுங்க படிக்கிறது இப்போ நான் தமிழ் படிச்சிருந்தா கூட ஏதோ ஒரு வேலை செஞ்சு படிப்பு ஏதோ ஒரு வேலை கூட செய்யணும் எனக்கு வாழ்க்கையே போச்சு எனக்கு எங்கள் அப்பாவே அடையாளம் தெரியாது சின்ன குழந்தையிலே கொண்டு அனாதேசத்தில் சேர்த்திட்டாங்க அங்கே நிறையா பிள்ளைங்கள பார்க்குறக்கு வருவாங்க என்னை பார்க்குறக்கு யாருமே வரமாட்டாங்க ஜெயிலில் போய் எங்கள் அம்மா ஏதோ ஒரு நாளைக்கு தான் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வந்து என்னை கூட்டி போய் காமிப்பாங்க சின்ன வயசுலேயே கொண்டு ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால எனக்கு எல்லாரும் இருந்தாங்க சொந்தக்காரி என்னை யாரையுமே கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கலைங்க என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டாங்க எங்கள் அம்மா வெளியே வந்து கூட யாரும் வந்து எதுவும் உதவி செய்யலை அவங்களாம் கட்டடத்தை வேலை செஞ்சு தான் என்னை கலையை முடிச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த பணம் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அரசாங்கத்தினால அவங்களுக்கு நிச்சயமாக எங்களுக்கு பணமே வேண்டாங்க அவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கணும் எங்களுக்கு யாருமே இல்லைங்க மாமா கூட இல்லை எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது யாருமே இல்லைங்க தாய் மாமா தான் வந்து எனக்கு எல்லாம் செய்யணும் எங்களுக்கு ஆம்பளைங்க சித்தப்பா பெரியப்பா யாரும் இல்லைங்க எல்லாமே விதவியாக இருக்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து பொட்டு பூ கொடுக்க முடியுங்களோ அந்த அரசாங்கத்தினால